ஹலோ, இன்னைக்கு நம்ம ஓம பொடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்ல நீங்க எந்த கண்டெய்னர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கண்டெய்னர்ல அளந்துக்கோங்க. 2 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் ஓமம். அது வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சு நம்ம வந்து இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஏனா அந்த முறுக்கு அச்சது வந்து அந்த ஓம பொடி அச்சு வந்து ரொம்ப சின்ன சின்ன பொடிசா இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் அதுல வந்து இது மாட்டிக்கும். அதனால வந்து இந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ சேர்த்துக்கோங்க. காரமும் கொஞ்சம் கூட வந்தால் சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக காரம் போட மாட்டாங்க, பட் நான் கொஞ்சம் காரம் போடுறேன். நீங்கள் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எனக்கு பொரிக்க தேவையான எண்ணெய். இப்போ நம்ம வந்து அரிசி மாவு இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஜலிச்சிட போகிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் ஈவனாக வந்து உப்பெல்லாம் வந்து கலந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஜலிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஏதாவது மாவில் வந்து நம்ம கடையில் வாங்குறதுனால இந்த மாவில் ஏதாவது வந்து சின்ன சின்ன பீசஸ் இருக்கலாம். அதனால வந்து நான் வந்து ஜலிச்சுட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம வந்து கலந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ நம்ம இந்த ஓமத்தை வந்து நல்லா வந்து நசுக்கிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம இருத்துற போகிறோம். பாருங்கள், இது கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த இது நமக்கு போகிறோம். இல்லை வந்து நீங்கள் அரைச்சும் வந்து சேர்க்கலாம். பட் கொஞ்சமாக இருக்கிறதுல அதை அரைச்சா நம்ம அரைப்படாது. அதுக்காக நான் இது மாதிரி பண்ணுறேன். இந்த வாசனை வந்து நமக்கு போகிறோம். இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கலந்து விடும் போது எண்ணெய் வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம 1 குழிக்கரண்டி எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதோட பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து என்னோடய அச்சு வந்து இப்படி இருக்குது. இது வந்து ப்ரெஸ் பண்ணுறது இது ரொம்ப ஈஸி. இது மாதிரி அச்சு இதில் வந்து நான் ஃபுல்லாக எண்ணெய் போட்டுட்டேன். ஃபுல்லாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணியிருக்கேன் உள்ளே. இப்போ இது மாதிரி வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு அது உள்ளே வச்சிடலாம். இது வந்து அந்த அச்சு ஓமப்பொடி செய்கிற அச்சு, அதுக்கும் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த அச்சு உள்ளே அந்த மாவை போட்டுடலாம். இப்போ இது போல் வந்து அந்த அச்சில் நான் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பிழிஞ்சு விடலாம். இது போல் நம்ம சுற்றியாச்சு எண்ணெயில். இது வந்து இந்த அச்சு வந்து ரொம்ப ஈஸி. இதுக்கு வேறு அச்சுனா கடலை மாவு வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கும். இப்போ வந்து இது நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஆன உடனே எடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம்.
இதே போல எல்லா மாவும் வந்து நம்ம சுட்டு முடிச்சிடலாம். ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ஸ்நாக். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் எங்களோட ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. தேங்க்யூ.